இலங்கைக்கு யூரோடுக்கும் ஈரான் தடுக்கும் ஆயுத வியாபாரம். இலங்கை நாடு போலாரத்தில் வீழ்ந்து தவித்து வரும் நிலையில் அதிலிருந்து சற்று மீண்டு எழுந்திட ஈரான் உயிர் கொடுத்துள்ளது. இலங்கை ஈரானுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஒப்பந்தம் காரணமாக மாதந்தோறும் 5 மில்லியன் அமெரிக்கா டாலர்களுக்கு தைலை ஏற்றுமதி செய்திட ஒப்பந்தம் வழிவகுத்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாதந்தோறும் 5 மில்லியன் அமெரிக்கா டாலர்களுக்கு ஈரானுக்கும் இலங்கைக்கு தைலை ஏற்றுமதி செய்திடும். அதற்கு பதிலாக இலங்கைக்கு ஈரான் கச்சா எண்ணெயை பண்டமாற்றாக பரிமாறிக்கொள்ளும். இதன் ஊடாக இரு நாடுகளும் பல மில்லியன் டாலர்களை வருமானமாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஈரானின் ஆளில்லா உளவு விமானத்தை கொள்வனவு செய்யும் நடவடிக்கையில் இலங்கை இராணுவம் முயற்சிகளை மேற்கொள்கிறது. யுக்ரைன் போர் முனையில் சிறந்த பயன்பாட்டை வழங்கி வருவதால் ஈரானின் விமானங்களுக்கு உலக சந்தையில் அதிக மவுசு ஏற்பட்டுள்ளது. வர்த்தக பொருளாதாரத்தில் கை கொடுக்கும் ஈரான் மறுபுறத்தே தனது ஆயுதங்களையும் விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. ஈரானின் இந்த தந்திர நடவடிக்கை பொல்லாதிக்க நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஈரான் மேற்கொண்ட இந்த ஒப்பந்தத்தை தடுக்க அமெரிக்கா நேட்டோ நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி இலங்கையில் மேற்கொள்ளும் இந்த பொருளாதார மேம்பாடு அமெரிக்காவுக்கு கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா சொல்லை மீறி ஈரானுடன் வர்த்தக உறவுகளை இலங்கை பேணிட முனைந்தால் போர்க்குற்றத்தை கையில் எடுத்து இலங்கையை தண்டிக்க அமெரிக்கா முயலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை இனப்படுகொலை புரிந்தது என கனடாவின் அறிவிப்பின் மூலம் இலங்கைக்கு சாபு மொழி தயாராகி வருவதான எச்சரிக்கையாக அதனை எடுத்துக்கொள்ளலாம். சுதாகரித்துக் கொண்டால் இலங்கை தப்பித்துக் கொள்ளும், அல்லது பெரும் நெருக்கடியில் இலங்கை சிக்கும் அபாயம் இழக்கூடும் என்றே நிபுணர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஈரான் ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் நன்மை என்பதை இந்த வர்த்தக உறவு மூலம் காண்பித்துள்ளது. யுக்ரைன் முன்னரங்கில் கடும் மோதல். யுக்ரைன் கிழக்கு முன்னரங்க பகுதியில் கடந்த தினம் இடம்பெற்ற மோதல்களில் எதிரிப்படைகளுக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக யுக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட ரஷ்ய படைகளை வழிமறுத்து நடத்திய எதிர்ச்சமரில் 680 ரஷ்ய இராணுவம் பலியாகியும் 6 டாங்கிகள், 5 பல்குலர் ராக்கெட் லாஞ்சர்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக சில காட்சிகளுடன் காண்பித்து அறிவித்துள்ளது. ரஷ்ய இராணுவம் பாக்ன குழுவுக்கு இடையில் உள்நாட்டு கலவரம் வெடித்த நிலையில் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய யுக்ரைன் இராணுவம் திடீர் முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டது. அவ்வளையே இந்த இழப்பு ஏற்படுத்தியதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இருதரப்புக்கு இடையில் பரஸ்பர மோதல்கள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. பாகிஸ்தானில் மனித வெடிகுண்டு தாக்குதல், ஒருவர் பலி, 5 பேர் காயம். பாகிஸ்தான் தென்மேற்கு பகுதியில் மனித வெடிகுண்டுதாரி நடத்திய தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் பலியாகியும் 5 பேர் காயமடைந்தனர். குறித்த சாலை வழியாக தனது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போலீசாரை இலக்கு வைத்து மனித வெடிகுண்டுதாரி திடீர் தாக்குதலை நடத்தினார். இதில் அந்த ஜீப் வாகனம் தூக்கி வீசப்பட்டு தீயில் எரிந்து வெடித்து சிதறியது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் உரிமை கோரவில்லை. சம்பவம் இடம்பெற்ற பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பவுனியாவில் கண்ணீர் விட்டு கதறும் தமிழ் மக்கள். பவுனியா தோணிக்கல் பகுதியில் வறுமை கோட்டுக்கு உள்ளான மக்கள் புறந்தள்ளப்பட்டு வசதி வாய்ப்பு உள்ள மக்களுக்கு அரசாங்கம் உதவிகளை செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். தமக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி அட்டைகள் நிறுத்தப்பட்டு தோணிக்கல் கிராம சேவகர் பிரிவில் வசதியானவர்களுக்கும் வெளிநாட்டு தொடர்பு உள்ளவர்களுக்கும் உதவிகளை வழங்கி தம்மை புறக்கணித்து வருவதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அரசு அதிகாரிகளை தொடர்பு கேட்ட பொழுதும் தமக்கான உரிய பதிலை வழங்காமல் அலட்சிய போக்கும், தமது சார்பு நிலை உள்ளவர்களுக்கும் இந்த உதவிகளை வழங்குவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர்.